Hi friends, Assalamualaikum. Welcome back to RAHEEMA channel. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்ட்டு தான் நான் உங்களோட காட்டிக்கிறேன். வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலுண்டா வந்து நாங்கள் நார்மலாக வந்து எல்லாம் இடத்துல நூடுல்ஸ் போல் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மீட் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் செய்வோம். ஆனால் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வேறையா நூடுல்ஸ் வேறையா அந்த மாதிரி இக்கும். அப்போ அந்த மாதிரி நூடுல்ஸோட தின்றதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று எப்படி குக் பண்ணுறேன்றது தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்துக்கிறேன் போன்லெஸ். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு கரண்டி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் வந்து கறி பவுடர், க்யூமின் பவுடர், பெப்பர், இது டர்மெரிக் பவுடர் வந்து மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனோடு நல்லா மெரினேட் ஆகிறதுக்கு மூடி வைங்க. உங்களுக்கு டைமிக்கு மென்சன்னா வந்து ஒரு நைட்டுக்கு முந்தின நைட்டே வந்து இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் மாதிரி தான் மெரினேட் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு வந்து அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஏலக்காய், கலாம்பூர், பே லீஃப், கருவப்பட்டை அந்த மாதிரி வந்து நாங்கள் சிக்கனுக்கு சேர்க்குற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு போகிறோம். ஆயிலில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ அதில் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அந்த ஆயிலில் இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3-4 க்ரீன் சில்லி, 2 வளுத்த தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனையும் சில்லியும் வந்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிவிடுங்க. நல்ல ஒரு பொன்னிறம் வரட்டும். எப்போவுமே சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண போல், கிரேவியோ பிரியாணியோ அந்த மாதிரி ட்ரை பண்ண போல் வந்து இதில் ஆனியனை கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு வதக்குங்க. அதுலேருந்து ஒரு நல்ல டேஸ்ட் வரும் உங்களோட கிரேவிக்கு. மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு போகிறோம். வந்து எங்களை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் தானே, அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நாங்கள் கிரேவி தின்ன போல் எங்களுக்கு திட்டு திட்டா நாக்கில் தட்டுப்பட அமைக்கிறதுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. அப்படி பார்க்க போலே விளங்கும். நாங்கள் கரண்டிட்டு மற்ற பக்கத்தால் வந்து தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு தான் குக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகுறதுக்கு கொடுங்க. நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறம் வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தட்டி வச்சுருந்தோம் தானே, அதையும் சேர்த்து வந்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி அதை குக் பண்ணி விட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்த உடனே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ நாங்கள் எப்படியுமே ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு நாங்கள் சிக்கன்டையும் சேர்த்து விற்கிறோம், அதை நினைவில் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ கிரேவி நல்லா ரெட் கலரில் வரும். இப்போ அந்த சிக்கன் இந்த சில்லி வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகினதுக்கு போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு கறி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சு இந்த சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்து வந்து நல்லா மசாலா வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணி வச்சு இந்த பவுலில் வந்து நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கொண்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் நல்லா குக் ஆகும். சிக்கனில் இருக்கிற தண்ணியும் ரிலீஸ் ஆக போல் வந்து நல்லா கிரேவி வரும் உங்களுக்கு. ஒரு கப் தண்ணி போதும். இப்போ பார்க்க போல் உங்களுக்கு விளங்குது தானே இந்த கிரேவியோட கலர் வந்து நல்லா ரெட் கலரில் ஈக்கி. வீடியோவையும் விட வந்து நீங்கள் நேரில் செஞ்சு பாருங்கள், நல்ல ரெட் கலரில் ஈக்கும். வீடியோவில் வந்து அவ்வளோ கிளியராக அதோட கலர் விளங்குது இல்லை.
அப்போ நல்லா அடிப்பொடிக்க விட்டுடாமல் கீழேந்து கிளறி கிளறி நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த சிக்கனை. இந்த பீசஸ் வந்து கொஞ்சம் திக்கான பீசஸ் நல்லா கனமாகவே வெட்டி எடுத்து சுட்டி வந்து நான் கொஞ்சம் நேரம் ஓவராகவே குக் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீசஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட சிக்கன் வந்து குயிக்காக குக் ஆகிடும். ஒரு மூடியை போட்டு குக் பண்ணிக்கோங்க சிக்கன் வேவை காட்டி. எப்பயுமே ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மிச்சம் லோ பண்ணே வேணும், நல்லா ஹை ஹீட்டில் வைக்கவும் வேணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய கிரேவி வந்து நல்ல வாசத்தோடு வந்து நல்லா குக் ஆகிட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துக்கொள்ளணும். அந்தாண்டைக்கு எனக்கிட்ட ரெடிமேட் மில்க் தான் இருந்துச்சு, நான் அதையே சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு எடுக்கிற பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க தேங்காயை. இது ஒரு கொதி வந்தோடனே வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நூடுல்ஸை வந்து நான் ஏற்கனவே அவிச்சு வச்சிட்டேன். உங்களோட நூடுல்ஸ் பேக்கெட்டில் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திக்கிறாங்களோ அந்த டைமுக்கு பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட நூடுல்ஸை அந்த பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். அதிலேயே வந்து ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஒரு பட்டர் எடுத்து அந்த ஆயிலேயே பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். 2 பீசஸ் வந்து கார்லிக்காக அதிலேயே வந்து நான் கிரேட் பண்ணி சேர்த்துக்கொண்டேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆக போல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 க்ரீன் சில்லி ஹாஃபாக கட் பண்ணி போட்டிக்கிறேன். ஒரு 1/2 துண்டு தக்காளி. தக்காளி வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான், ஓவர் தக்காளி போட தேவையில்லை இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. எனக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட் பிடிக்கும்ன்றதால ஒரு சின்ன பீஸ் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நார்மலாக நூடுல்ஸ்க்கு சேர்க்குற வெஜிடபிள்ஸ் தான், பீன்ஸும் கேரட்டும் நான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்னமாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதோடைய உப்பு மஞ்சள் தேவையான அளவு போட்டு வந்து இது ஹை ஃப்ளேம்லேயே தான் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் குக் பண்ணணும். க்ரன்ச்சியாக இருக்கணும் அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் ஒன்று போட்டேன். அதோடைய வந்து டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஹை ஹீட்டிலே வச்சு குக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெனிகர் சேர்த்திக்கிறேன். நூடுல்ஸ் குக் பண்ண போல வந்து கட்டாயம் வெனிகர் சேர்த்துக்கோங்க. வந்து வெனிகர் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். அது சேர்த்தா வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொண்டு வரும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வந்து மிச்சம் குழையாமல் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கொள்ளணும். குக் பண்ண போகல அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஈக்கும். நூடுல்ஸ் வந்து குழஞ்சா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நான் காட்டுற மாதிரி 2 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளிடும். அதோட லாஸ்ட்டில் தான் வந்து நாங்கள் பெப்பர் சேர்க்கணும். எப்போவுமே இந்த நூடுல்ஸை நாங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வந்து எங்களோடய ஃப்ளேமை வந்து ஹைலே தான் நாங்கள் வச்சு ஈக்கணும். ஹை ஹீட்லேயே வச்சு நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து நூடுல்ஸ் வந்து இப்படி தான் நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் செஞ்சு ஒரு நூடுல்ஸ் கட்டாயம் வந்து இதில் பருப்பும். நாங்கள் ஹோட்டல்ஸில் எல்லாம் சும்மா ரோட் சைட் ஹோட்டலில் போயிட்டு தின்றுமெண்டா இதோடய வந்து ஒரு தால் கறி உண்டு, திக்கான தால் கறி உண்டு, கொஞ்சம் கிரேவி, ஒரு பாயில்டு எக் தருவாங்க. அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் ஊட்டில் செஞ்ச சுட்டியும் வந்து இந்த சிக்கன் கிரேவியோட இந்த நூடுல்ஸ் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் கட்டாயம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ரோட் சைடில் இருக்கிற கடைகளில் சும்மா நார்மலாக சின்னதாக இருக்கிற ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி நூடுல்ஸ் செய்யணும்னு சொன்னால் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் என்னையோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரேவியும் பாருங்கள் எப்படி க்ரீமியாக திக்காக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலில் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஆல்.